load, A, and shoot. வணக்கம் 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 நான் மனோபாலா. நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, RRR ரோரிங் ஆர் என்ன வேணால் சொல்லலாம். ராம் சரண், ஜூனியர் என்டிஆர் அண்டு ராஜமௌலி, இப்படி எல்லாத்தையும் சொல்லி மூணு ஆறும் சேர்ந்து போட்டு கிளி கிளின்னு கிழித்து தோரணம் போட்ட ஒரு படத்தை பற்றி சொல்லலாம். சரி, இந்த படத்தோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. லோட், ஏ அண்ட் ஷூட். அப்படின்னா என்னது? லோடு, லோட் பண்ணுங்கள், எய்ம் பண்ணி குறிபாருங்க, ஷூட் பண்ணிடுங்க. அப்படின்னா என்னது? அது அவங்களுக்கு ஒரு கன்னுக்கு, கன்னு வச்சிருக்கிறவங்களுக்கு லோட் பண்ணுங்கள், எய்ம் பண்ணுங்கள், ஷூட் பண்ணுங்கங்கிறது ஒரு பழமொழியாக இருக்கலாம். ஆனால் இதில் என்ன வருதுன்னா, கதையே லோட் பண்ணுங்கள் மைண்டில், எய்ம் பண்ணுங்கள், யாருக்கான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுமோ அவங்கள எய்ம் பண்ணுங்கள், அப்புறம் ஷூட் பண்ணியிருக்க தானாகவே படம் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறதா எனக்கு தோணுது. அகெயின் வந்து ராஜமௌலி இஸ் பவுன்சிங் ஹிட்டாகவே பண்ணிட்டுருக்காரு. இது என்ன, எப்படி வந்து இந்த ஸ்கிரிப்டை எழுதினான்னு தெரியல. முதல்ல வந்து இந்த கதையோட அம்சத்தை, அதாவது பிஃபோர் த ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு ஐட்டத்தை கொண்டு வந்ததுக்கே ராஜமௌலியை ரொம்ப பாராட்டலாம். அது வந்து மெயினாக அவங்க அப்பா ஜெயந்த பிரசாத்தை ரொம்ப பாராட்டலாம். ஆனால் வந்து வாயால் சொல்லிடுவாங்க பிஃபோர் த ஃப்ரீடம் என்ன நடந்துச்சு, எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு, 1008 விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. கண்கூடாக பார்க்க முடியுமா? அதுவும் தெரியாது. கேள்விப்பட்டிருக்குமா? கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், எல்லாம் இருக்குது. ஆனால் அதை வந்து பார்வையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது எப்படி எப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை வச்சுருக்காரு. உழைச்சிருக்காங்கன்னா இப்படி அப்படி உழலை. ஆர்ட் டைரக்டர் சாபு சீரியலாக இருக்கட்டும், அல்லது கீரவாணி மியூஸ் டைரக்டராக இருக்கட்டும், அல்லது செந்திலாக இருக்கட்டும், கேமரா செந்திலாக இருக்கட்டும், எப்படி உழைச்சிருக்காங்க, எப்படி இந்த மாதிரி பிரம்மாண்டத்தை கொண்டு வர முடியுது, அதாவது ஒரு ஷாட் கூட வேஸ்ட்னே சொல்ல முடியலைங்க. அப்படி ஒரு பதற அடிக்கிற ஒரு உடம்புல வந்து ஒரு மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி ஒரு கதை. ரொம்ப சிம்பிள். இங்கே ஒருத்தன் இருக்க ஃப்ரீடம் ஃபைட் பண்ணுறதுக்கு இருக்கேன், ஆனால் இவனுடைய கதை ரொம்ப சின்ன கதை. தன் தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க. அவள் யார்? அவள் யாருன்னா, இந்த பச்சை குத்துறவை, பச்சை குத்துவாங்கல்ல அந்த பரம்பரையை சேர்ந்தவ, ரொம்ப சிம்பிளான அந்த தங்கச்சியை தேடி வராமல் ஒத்த இந்த பக்கம் இந்த கதையை வச்சுக்கிட்டாங்க. அங்கே என்னென்னா, பதவி ஆசை, பதவிக்கு முன்னேற்ற மரணம் அப்படிங்கிறதுக்காக எய்மாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு அவனை ராம் சரணை வச்சுட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த போராட்டம், அதாவது இந்த போராட்டம் கொத்தடிமைகளான்னு நினைக்கிற நம்மளை வந்து டாமினேட் பண்ணி எப்படி ஃப்ரீடம் வாங்கினாங்கிறது ரொம்ப சிம்பிள் நோட்டாக இருக்குது. ஆனால் படம் ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது. ரொம்ப லெங்க்த்தாக இருந்தாலும் சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையல. அதாவது சில இந்த மாதிரி லெங்க்தெல்லாம் வரும்போது இப்படி இறங்கும், ஏறும், ஐயோ எப்போ விட போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கூட அந்த டெம்போ குறையாமல் கூட்டிகிட்டு போனதுக்கு கீரவாணி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தான் சொல்லணும். அவருடைய மியூசிக் தான், அதாவது அவங்க ஆக்ஷன் ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ, அவர் போடுற மியூசிக்கில் வந்து அந்த சென்டிமெண்ட்லும் அந்த இதுவும் அப்படி பின்னுது. இந்த பக்கம் ஜூனியர் என்டிஆரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். மனுஷன் அப்படி, அவள் அந்த ஆள் சொல்கிறான், என் கண்ணை பார்த்து பேசுன்றா. ராம் சரண் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா கண்ணை பார்த்தா வீக்காயிரும் அப்படிங்கிற லெவலுக்கு இத்தந்தாண்டி கண்ணை வச்சுருக்காரு அவர். இப்படி மறைச்சி பார்த்தா அப்படி இருக்குது, அவ்வளோ காவியம் பேசுது அவர். அவ்வளோ அப்ராணியாக இருக்க முடியுமா ஒரு மனுஷன்? அவ்வளோ அப்ராணியாக இருக்க முடியுமா? நட்பை அப்படி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எது வந்து தனக்கு உயிருக்குறாக இருக்கிற கழுத்தில் போட்டிருந்த கயரை கூட விட்டு கொடுக்கணுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலே அவர் வச்சிருக்கிற கிரகம்.
தன் கையாலேயே அவனை கொல்ல வேண்டிய அந்த சன நேரம் அப்படி ஓங்கிட்டாரு. அந்த சன நேரம் யோசனை பண்ண, ஐயோ ஆண்டவனே என்னை மன்னிச்சிருன்னு குத்துறேன். அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மேலே இது. இந்த பக்கம் காட்டிட்டேன்னா தான் வந்து வச்சிருக்கிற நேசமும் பிரியமும் வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது உள்ள அடக்கிட்டு கண்ணுக்குள்ளேயே காவியம் படைச்சிருக்கார் ராமச்சரன். ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ரெண்டு பேருக்கும் இப்படி அதாவது டூ ஹீரோ சப்ஜெக்டுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடலாம். ஆனால் ஒத்தனுக்கு ஏறினா இன்னொத்தனுக்கு இறங்கிடும் டக்குன்னு. ஆனால் பண்ண முடியுமானா, பண்ணி ஒத்துக்கிட்டு நடிக்க வச்சுருக்காங்க. ஒரே ஒரு வேர்டு, ஒரே ஒரு பேர், ராஜமௌலி அப்படிங்கிற பேர் இந்த படத்தை ஓட்டுது. ஏன்னா அந்த ஆள் வந்து நினச்சா யாரை வேணால் தூக்கலாம், யாரை வேணால் கீழே இறக்கலாங்கிற மாதிரி அந்த ஆள் என்ன ஸ்கிரிப்டில் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ராஜமௌலி படம்னா கண்ணை மூடிக்கிட்டு ஒத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டுறாங்க. அது வந்து திருப்பி மீண்டும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்கா. கண்டினியூஸாக ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. தோல்விங்கிறதே அவருக்கு இல்லை. இது வரைக்கும் தோல்விங்கிற ஒரு விஷயத்தையே அவர் பார்த்ததில்லை. கோடி கோடியாக கொட்டி கிடக்கு கொட்டி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அந்த ப்ரொடியூசர்ஸ் அங்கே இருக்காங்க. அதாவது இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம ரொம்ப பாராட்டோம். அதாவது ராஜமௌலி நம்ம புக் பண்ணிட்டோம், ஓகே நம்ம எடுக்கலான்னா ஒவ்வொரு நிமிஷமும் பணம், ஒவ்வொரு நிமிஷம் பணம் அப்படி வந்து தண்ணியாக இறைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க இவங்க. உண்மையிலே அதை பாராட்டும். அதாவது ரெண்டு பில்லரு, ரெண்டு பில்லருக்கு பிரிட்ஜு. நீங்கள் வந்து சொல்லலாம், இந்த பக்கம் ஒரு கயிறு, அந்த பக்கம் ஒரு கயிறு, இவன் இந்த பக்கத்தில் பிடிக்கிறான், அந்த பக்கத்தில் இருக்க ரெண்டு பேர் தொங்குறான்னா உங்களுக்கு லேசாக இணைந்த கைகள் ஞாபகத்துக்கு வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஆபாவனன் சார் ஏற்கனவே எடுத்தார், அதே வந்து இன்டர்வல் பிளாக்கில் அந்த விஷயத்தை எடுத்தார். ஆனால் இது வந்து அதையும் தாண்டி அதிகமாக ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் பண்ணியிருக்கு. மேபி வந்து ஆபாவனோட அந்த படம் கூட ஏற்கனவே எடுத்துட்டாரு அப்படின்னு வந்திருக்கும். ஆபாவனன் அந்த பீரியடில் டோட்டலாக காசு இல்லாமல், பணம் இல்லாமல், வெறும் ராம்கி அருண் பாண்டின்னு ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இதை பண்ணார். ஆனால் இங்கே வந்து அவ்வளோ கோடிகள், அவ்வளோ ஸ்பெண்டு, பணம் கண்ணு முன்னாடி இறைச்சது அப்படி தெரியுதுங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்க்க முடியுமா? சரி, இப்போ வந்து என்னென்னா நல்லா பேர் வச்சாங்க. அவன் பேர் ராம, அவன் காதலி பேர், காதலின்னா மனைவி பேர் சீதா அப்படின்னு வச்சுட்டாங்க. இவன் பேர் பீம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இவர் முஸ்லீமாக ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? முஸ்லீமாக இருந்தால் ஏன் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறது காரணம் என்னங்கிறது தெரியல. ஒரு முஸ்லீம் குடும்பம் காப்பாற்றுது. இவரை காப்பாற்றுறதுனால முஸ்லீம் ஆளாக இவர் மாற்றுறாரு, தன் பேரை மாற்றிக்கிறாரு, அந்த புல்லா போட்டுக்கிறாரு, கண்ணில் சிந்தூர் போட்டுக்கிறாரு. இவ்வளோ சிந்தூர்னால் என்னது, அந்த இது கருப்பு மை பூசிக்கிறாரு. இது இவ்வளோ இருக்குது, எல்லாமே இருந்தும் ஏன் அவங்க காத்த ஒரு கட்டம் வருது, தான் அது இல்லை நான் வேற ஆள் அப்படிங்கிற போது இன்டர்வல்ல வருது பாருங்கள், புலியும் சிங்கமாக வந்து அப்படி ஒரு போராட்டத்தில் இன்டர்வல் விடுறாங்க பாருங்கள், ரோரிங் கிளாப்ஸு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு 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 நாட்டுன்னு ஒரு டான்ஸு வந்து நாட்டு குத்தை பற்றி ஒரு பாட்டு எடுத்து அதை ஆட முடியுமா இடுமன்னு சவால் விட்டு ரொம்ப யூஸ்வலான சீன் தான். ஆனால் ராம் சரணும் ஜூனியர் என்டிஆரும் ரெண்டு பேரும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. எப்படி அல்லு அர்ஜுன் டான்ஸுக்கு ஃபேமஸோ அது மாதிரி இங்கே வந்து இவங்க ரெண்டு பேர் ஃபேமஸ் நினச்சாலும் அந்த போட்டி சாங்கு ஷோல்டர் மேலே ஷோல்டர் கை போட்டுக்கிட்டு ஆடுற ஆட்டம் இருக்கே இனி பதற வைக்கும். எல்லா ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லையும் இந்த சாங் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு பாட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அதே போல் தூக்கில் போடுற அந்த அஞ்சு நிமிஷத்தில் 3.5 நிமிஷம் ஒரு பாட்டு வருதுங்க. அதுவும் என்ன மனசை உருக்கிற பாட்டு தெரியுமா?
இந்த மண், அதாவது முட்டிக்கால் போட்டு மண்டியிட மாட்டேன், இதுதான் ஒரு வார்த்தை. மண்டி இப்படி சரிச்சு வேணா நிற்பேன், முட்டி வந்து கால் வந்து தரையில் படாது. அப்போ நான் உனக்கு அடிமையாக அதுதான் அர்த்தம். இது வந்து என் மண்ணு எனக்கு கொடுத்த வீரம், இந்த சுவாசம், இந்த காற்று எனக்கு கொடுத்த ஒரு தைரியம், இந்த இயற்கை எனக்கு கொடுத்த நேசம். இப்படிலாம் சொல்ல முடியுமா, எடுக்க முடியுமா? எழுதலாம். எடுத்திருக்காரு ராஜமௌலி. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பிரேமும் ராஜமௌலியை அப்படி விரும்பிட்டே இருக்கலாம். என்ன மனசையா, என்ன திங்க் பண்ணுறான், என்ன டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்ணுறான் அப்படின்னு தோணுது. இது வந்து பேன் இண்டியா ஃபிலிம்னு சில நடிகர்கள் வந்து உங்கள் நாட்டு லாங்குவேஜும் உங்கள் நாட்டு கலாச்சாரத்தையும் எடுத்துகிட்டு அது எப்படி நீங்கள் பேன் இண்டியா ஃபிலிம்னு நீங்கள் சொல்ல முடியும்? அதை வந்து இந்த லாங்குவேஜில் டப் பண்ணுறீங்க, டப்பிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாமே தவிர வேறு எதுவும் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு பக்கம் அதை தூக்கி வைங்க, அந்த விமர்சனத்தெல்லாம் தூக்கி வச்சு அதையும் தாண்டி சத்தியமாக ஒரு ஃப்ரீடம் அந்த காலத்தில் எப்படி போராடினாங்க அப்படிங்கிறது, இவ்வளோண்டு நாட்டு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்காக போராடினாங்க. ஒவ்வொருத்த மனுஷன் கையிலையும் ஒரு துப்பாக்கி இருக்கணும், தன் நாட்டுக்காக தான் நேசிக்கும் நாட்டுக்காக கன்னி ஏந்த கூட தயார் கூட. லோட், எய்ம் அண்ட் ஷூட், ரொம்ப சிம்பிளான மூணே வார்த்தைகளில் கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து உண்மையிலேயே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் 550 கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்களே, இது தாங்குமானா? 550 தியேட்டரில் தமிழ்நாட்டில் மட்டுமே ரிலீஸ் ஆகிருக்குன்னா உலக எங்கிலும் இருக்கிற ஜனங்க இதை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சரி, இது ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை பற்றிய கதை. வெளிநாட்டில், அதுவும் லண்டனில் அந்த மாதிரி ஏகாதிபத்தியத்தை எடுத்து பேசுகிற ஒரு படத்தை ஒத்துக்குவாங்கல்லன்னா, ஒத்துக்கிற அளவுக்கு, அவங்களும் ஒத்துக்கிற அளவுக்கு சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒத்துக்காங்கிற நம்பிக்கை இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் ராஜமௌலி, ஹேட்ஸ் ஆஃப் கீரவாணி அண்ட் வினோத் அண்ட் செந்தில், செந்தில் சாபு சிறில் சார் எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியன்கள் வார்த்தைகளை கூறி மீண்டும் ஒரு வெற்றியை கொடுத்த ராஜமௌலிக்கு ஒரு வார்த்தைகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Yeah.